குருவே துணை ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்ப்பது கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை பௌர்ணமியில் திருச்செந்தூரில் நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம். மாதம் மாதம் கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக நடைபெற்று வருது. இந்த அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா பெருகிட்டே இருக்குது. மிகப்பெரிய அளவில் நமக்கு இந்த அன்னதானம் பெருகி கொண்டே இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ அன்னதானம் நம்ம கொடுத்துட்டு வரோம். இல்லை மிகப்பெரிய ஞானிகள்லாம் நம்ம இடத்துக்கு வராங்க, வந்து சந்திக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் உருவாகி நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் வந்து ஞானிகள் கொடுக்குறதுனா சாதாரணமாக கிடைக்காது. அன்னங்கிறது வந்து மனசு சந்தோஷமாக யார் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு இதை கொடுத்து அந்த அன்னதானம் வந்து கிடைக்கும்போது அதை வந்து ஞானிகள் மனசார ஏற்றுக்கொண்டு சாப்பிடும் பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கிடைக்கிது. அதனால் இந்த மாதம் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்தது. எல்லாருக்குமே நல்லா இருந்தது. அன்னதானம் கொடுத்ததில் சிறப்பாக இருந்தது சார், எங்களுக்கு நல்லா இருக்குது, நாங்கள் கொடுத்துருந்து இப்போ நல்லா பரவாயில்ல, எங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது, அதே மாதிரி செல்வாக்காக இருக்கிறோம், மதிப்பு மரியாதை கூடுது, நாங்கள் ஒவ்வொரு செயலும் சரியாக செய்கிறோம், இப்போ எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே புரிஞ்சுக்கிற பக்குவம் நல்லா வந்துருச்சு, கொடுக்கும் தன்மையில் தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதனால் இந்த மாதம் அதே நம்ம திருச்செந்தூரில் எப்போயும் நடக்கிற மடத்துலேயே இந்த அன்னதானம் நடைபெற இருக்கிறது. இதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் உங்களால் முடிந்த தொகையை, நீங்கள் எவ்வளோ கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை என்னுடைய கீழே இருக்கிற செல் நம்பருக்கு, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூணு இருக்குது, அதுக்கு அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் அவசியம் எல்லோரும் திருச்செந்தூர் வாங்க, உங்களுடைய பலனை மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். அதனால் தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் வாங்க. திருச்செந்தூரினுடைய புகழ் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சர்வசாதாரண இடம் கிடையாது. இறைவன் இணைவோடு நம்மளோடு இணைஞ்சிருக்கிற இடம் தான் திருச்செந்தூர், சாதாரண இடம் இல்லை. அதுவும் அந்த பௌர்ணமி பொழுதில் நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கும் பொழுது சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாரும் அங்கே வந்து ஆன்மாவாக அங்கே வந்து பார்க்குறாங்க, நமக்கு பரீட்சையில் வைக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அதிசயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதனால் இந்த மாதமும் முடிந்த வரைக்கும் எல்லோரும் வாங்க. முடியாதவர்கள், வெளிநாட்டுவர்கள் எக்காது உண்டும், நீங்கள் இந்த தொகையை அனுப்புங்க. ஒரு சாப்பாடு 40 ரூபா அது கணக்கு. நீங்கள் எத்தனை சாப்பாடு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம். இல்லை நாங்கள் 5000 கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம், எப்படி வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மொத்தத்தில் முன்கூட்டியே போடுங்க. முன்கூட்டியே போட்டால் தான் நாங்கள் அன்னதானம் நிறைய கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தான் நாங்கள் அதுக்கு பண்ணுவோம். அதனால் முன்கூட்டியே போடுங்க, 2 நாள்லேயே போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால் அனைவரும் இந்த அன்னதானத்துக்கு கலந்து கொள்ளுங்கள். இந்த திருச்செந்தூருடைய அருள் பெற்று, ஸ்ரீ ஆண்டாளுடைய கருணை பெற்று வாழ மனசார வாழ்த்துகின்றேன். தொழில் வளம், மனவளம், கல்வி வளம், தானிய வளம், சகல சம்பத்து ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ அந்த திருச்செந்தூருடைய அருள் பெற்று, ஸ்ரீ ஆண்டாளுடைய கருணை பெற்று வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன். கோடான கோடி நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. வாழ்க வையகம். நமக்கு வருகின்ற 11/12/2022 அன்னைக்கு திருச்சியில், அதாவது பிரிஸ் ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நம்ம கிரியா யோகம் நடக்குது. கிரியா யோகத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள தொடர்பு நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளணும். அவசியம் முன்பதிவு வேணும். ஒரு வாரத்துக்கு முன்னே முன்பதிவு செஞ்சுருங்க. ஏன்னா பக்கமாக நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு இடமில்லைன்னு கேட்கக்கூடாது. கட்டாயமாக முன்பதிவு செய்வது நல்லது. அடுத்த கிளாஸ் வந்து 18ஆம் தேதி கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் ஆரவி ஹோட்டலில் கிரியா யோகம் நடக்குது. கலந்து கொள்பவர்கள் 18/12/2022 அன்னைக்கு நடக்குது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயமாக கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.